ஊடுல வகை அத்தியாயம் 28. ரிதன்யாவுக்கு வருண அவன் நல்லா தெரியும். அவளுக்காக தான் கல்யாணத்துக்கு வரதா சொல்லியிருந்தா. யுகனோ அவ பொண்ணு பார்க்க வரதை தெரிஞ்சும் கல்யாணத்துக்கு போறா அப்படிங்கிற கோபத்துல இருந்தான். ஆனா உண்மையில ரித்து அது எதுவுமே தெரியாம தான் போய் மாட்டிக்கிட்டு இருந்தா. திருமணத்துக்கு நல்ல புடவை கட்டி நல்ல அலங்காரம் பண்ணி அவளை கூட்டிட்டு போக ஏனோ யுகன் சொன்ன கொலு பொம்மை உவமை மனசோட வந்து நின்னுச்சு. எதுக்கு அப்படி சொன்னாங்க, யார் முன்னாடி நிக்க போறேன்னு யோசிச்சு யோசிச்சு ரித்துக்கு எதுவுமே புரியல. இன்னும் சொல்ல போனா இது சங்கீதாவும் அவளோட கணவர் அசோக்கோட அம்மா சரச அம்மாவும் மட்டுமே பேசிக்கிட்ட ஏற்பாடுதான். எல்லாம் ஒத்து வந்தா தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சங்கீதா நினைச்சிருக்க அசோக்கோட அம்மா கிட்ட தங்கைய அறிமுகம் செஞ்சு வச்சா. அசோக் கூட வந்துருவாமா அப்படின்னு சரசு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதுதான் ரித்துவுக்கு எதுவோ புரியறது மாதிரி இருந்தது. ஐயோ, இதுதான் சொன்னாரா, உருப்படியா கேட்காம வந்துட்டனே, இப்ப என்ன பண்ண அப்படின்னு கலக்கத்தோட சுற்றுப்புறம் ஆராய அவளையே பார்த்தபடி யுகேந்திரன். முதல்ல கனவுன்னு நினைச்சு கண்களை இறுக்கமா மூடி திறந்து பார்த்தா அங்க நின்றுட்டு இருந்தது அவனேதான். இவர் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிற யோசனையோட அவனை பார்த்ததுல மனசுக்கு ஒரு பக்கம் நிம்மதியா இருந்தாலும் அவரும் கோபமா இருந்தாரு. நானும் நேற்று கோச்சிட்டு வந்துட்டேன், இப்போ எப்படி பேசுறது அப்படிங்கிற தயக்கம் வேற அவளை படுத்து எடுத்துச்சு. அப்பப்போ தவிப்பா அவனையே பார்க்க பக்கத்துல இருந்தவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த யுகனோட பார்வை நொடிக்கு ஒரு முறை இவளை தழுவி தழுவி மீந்துச்சு. ஒரு காரியம் தடைபடுறவங்களாலேயே நடந்தா அது தெய்வ சங்கல்பம் தவிர வேற என்னவா இருக்க முடியும்? அங்க இருந்த சூழ்நிலையும் அப்படிதான். ரிதன்யாவையும் சங்கீதாவையும் பார்த்த திருப்பதி தன்னோட ஒய்ஃப் கற்பகத்துக்கிட்ட அவங்க பக்கத்துல வந்தாரு. இன்னும் அசோக்கோட அம்மா சொன்னதை கணவன் கிட்ட சொல்லி இருக்கல. இப்போ அவங்க மூணு பேரும் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போகவும் ஐயோ என்ன நடக்க போதோ அப்படிங்கிற பதற்றத்தோட தான் கற்பக அம்மா வந்தாங்க. என்ன மருமகளே, எப்படி இருக்க அப்படின்னு கேட்டபடி அவர் பக்கத்துல வர, வாங்க மாமா அப்படின்னு மெல்லிசா புன்னகைய செஞ்சனா சங்கீதா. ரிதன்யாவும் சின்னதா புன்னகை தான் செஞ்சா. அவளுக்கு இருந்த பதற்றத்துல அதுவே பெரிய வேலையா இருந்தது. அசோக்கோட அம்மா நிலைமைய விளக்க திருப்பதியோ ரொம்ப அமர்த்தலா, அண்ணி தப்பா எடுத்துக்காதீங்க, நம்ம யுகனுக்கு இந்த பொண்ணை பேசிட்டோம், தம்பி கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லியிருந்தான்னு தான் சொல்லி வச்சேன். என்ன சங்கீதா, மாமா சொன்னதுல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சங்கீதா கிட்ட நேரடியா கேட்க அவ என்ன சொல்றதுன்னு தெரியாம திரு திருன்னு வீழ்ச்சா. பொதுவா சம்மந்தம் பிடிக்கல அப்படிங்கறத நேரடியா சொல்லாம இது போன்ற காரணங்களையே சொல்லி தவிக்கிறது உண்டு. அதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த பேச்சுவார்த்தையை முடிச்சு கொள்ளுவாங்க. திருப்பதியும் அப்படிதான் சொல்லியிருந்தாரு. ஆனா வேறு பேச்சு எழுது அப்படின்னும் போது நிலைமைய சமாளிக்க இப்போ வேற விதமா மாத்தி பேசினாரு திருப்பதி. சரசம்மா மெல்லிதா அதிர்ந்து போய் கற்பகத்தை பார்க்க, கணவர்கிட்ட நீங்க சொன்னதை இன்னும் சொல்லல, அவர் சொல்றது உண்மைதான் அப்படிங்கிறது போல ஜாட காட்ட, தன்னோட கைபேசியில சொன்னப்ப கற்பகம் ஏன் தயங்குனாங்க அப்படின்னு சரசுக்கு இப்பதான் புரிஞ்சுது. அப்படிங்களா தம்பி, நான் ஒன்றும் இப்பதான் கேட்டேன், இன்னும் சங்கீதா ஒண்ணுமே சொல்லல, ஒருவேளை இதுக்காக தான் தயங்குச்சு போல அப்படின்னு சங்கீதாவை காப்பாத்தி விட்டவரு, யுகனும் என் மகன்தான், சங்கீதா நல்லபடியா கல்யாணம் நடக்கட்டும், நீங்க பேசிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்திருந்தாரு. அசோக்குக்கு தகவல் சொல்லணுமே, போற அவரையே நன்றியோட பார்த்திருந்தாங்க சங்கீதாவும் கற்பகமாவும். அப்புறமா திருப்பதி பொதுவா பேசிக்கிட்டு இருக்க, யுகனும் கல்யாணத்துக்கு வந்திருக்காமா, இரு உங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு யுகனுக்கு ரிதன்யாவை காட்டிடலாம் அப்படின்னு சங்கீதா கிட்ட சொன்னவரு சொன்னது போலவே அவங்களோட பெற்றோர்கிட்ட நல்ல முறையில பேசிட்டாரு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், முன்னாடி தடைப்பட்டுச்சே அப்படின்னு வருந்தினவங்க தான், இப்போ அவங்களாவே திரும்பி வரவும் முன்னாடி சொன்ன காரணம் உண்மைதான் போல, நாம தான் தட்டி கழிக்கிறாங்கன்னு தப்பா நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அங்க நடக்கிறதையே விழிவிரிய பார்த்துக்கிட்டு இருந்தா ரிதன்யா. என்னங்கடா நடக்குது இங்க அப்படிங்கிற பாவனையில. திருப்பதியோ அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு, பயப்படாதம்மா, யுகன் ரொம்ப நல்ல மாதிரி, உனக்கு பிடிக்கும்னு அவளையே சமாதானப்படுத்தி இங்கேதானே எங்கேயோ இருந்தான்னு சொன்னபடி சுற்றம் ஆராய அவன் ரொம்ப தூரத்துல இருந்ததை பார்த்து கிட்ட வருமாறு சைகை செஞ்சாரு.
ரித்தன்யாவுக்கு மயக்கம் போட்டு விழாத குறைதான். யாரோ மந்திர கோலை வச்சு நொடியில அவளோட வாழ்க்கையே வசந்தமாக்குனது போல, பூலோகத்துல அவளுக்குன்னு புது சொர்க்கத்தையே சிருஷ்டித்தது போல. அவளை சுத்தி எல்லாமே நம்ப முடியாததா நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே கடந்த ஒரு வாரமா யுகன் காட்டுற நெருக்கத்துல குழம்பி போயிருந்தவன் இப்ப இந்த சூழ்நிலை தரும் இதம் தாங்காம மூச்சே அடைச்சிடும் போல இருந்தது. இருந்தாலும் மனசோரம் ஒரு சின்ன சுணக்கம் எழாம இல்ல. முன்னாடியே வேண்டான்னு சொன்னாராம். அந்த சுணக்கம் அவளோட முகத்துல தெரிஞ்சது போல. யுகன் அப்ப கிட்ட வந்ததுல இருந்து அவளையேதான் ஓர விழையில பாத்துக்கிட்டு இருந்தான். அவன் வந்தது கூட தெரியாம தனக்குள்ளேயே மகிழ்ச்சி அடையறதும் குழம்புறதும் தவிக்கிறதுமா அவ இருக்க, இப்ப என்ன ஆச்சு இவளுக்குன்னு புரியாம குழப்பம் அடைஞ்சது யுகன் தான். யுகன் அப்ப கிட்ட சம்மதம் சொன்னதோட எல்லாருக்கூடையும் பொதுவா பேசிக்கிட்டு இருக்க, ரித்துவோ எதுலையும் பங்கு கொள்ள முடியாம தவிப்பா நின்னுகிட்டு இருந்தா. வட்டமா எல்லாரும் நின்னுட்டு இருக்க, யாரும் அறியாம எல்லார்கிட்டயும் பேசினபடி கொஞ்சம் கொஞ்சமா அவன் பக்கத்துல அவ வந்திருந்தா. இப்ப என்ன அப்படின்னு கிசு கிசுக்க தூக்கி வாரி போட நிமிந்தவ சுற்றம் பார்த்து கொஞ்சமா விலகி நின்னான். அவனோட செயல்ல திருப்பதிக்கே கோபம் வந்துச்சு. என்னத்த படிச்ச பையனும் யார்கிட்டயும் இப்படி நடந்துக்க மாட்டானேன்னு மனசுலயே அவனை திட்டினவரு, இவன் செய்யல மத்தவங்க எதுவும் நினைக்க போறாங்கன்றதுக்காக பொண்ணு கிட்ட எதுவும் பேசணும்னா பேசிக்கப்பான்னு சம்பிரதாயத்துக்காக சொன்னாரு. ஆனா அவரோட பார்வையில இருந்த கண்டனம் தள்ளி நின்னு பேசுதான்னு மிரட்ட, அவனோ அதை கண்டு கொள்ளாம உங்களை வச்சுட்டான்னு அவன் கேட்க, அவனோட தோர்ணையில சங்கீதாவுக்கும் கற்பகத்துக்கும் சிரிப்பே வந்துருச்சு. வைஃபை திரும்பி முறைச்ச திருப்பதி ரித்தன்யா கிட்ட, அவன் கூட போய் பேசிட்டு வாமா, பயப்படாத, நல்ல பையன்தான் அப்படின்னு நற்சான்று வேற கொடுத்து அனுப்பி வைக்க, அவனும் மறுபடியும் அவ காதருகே குனிந்து, பேசாம வந்துட்டா எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு மிரட்டலா சொல்ல, ஐயோ என் தைரியெல்லாம் எங்க போச்சு கடவுளே அப்படின்னு நொந்துகிட்டபடி அவன் பின்னாடியே போனார் ரித்தன்யா. சொன்ன மாதிரியே குலுபூமை மாதிரி தான் வந்திருக்க, நீ மட்டும் அசோக் முன்னாடி போய் நின்னு இருந்த. யுகன் பல்ல கடிக்க இவ விழிவிரிய அவனையே பாத்துக்கிட்டு இருந்தா. என்ன பாக்குற? அதான் அன்னைக்கு கேட்டனே, இனி யார் உன்னை பார்க்க வருவான்னு. யாரையும் பார்க்க விட்டுடுவேனா? அசோக் கிட்ட காலையிலே பேசிட்டேன். கல்யாண மண்டபம் பக்கம் காலை வச்ச கொன்னுடுவேன்னு மிரட்டி வச்சிருக்கேன். அதையும் மீறி வந்துருவானா என்ன அவன் அப்படின்னு மறுபடியும் பல்ல கடிக்கிறான் யுகன். ஓ, அன்னைக்கு சொன்னதுக்கு இதுதான் அர்த்தமா? எதையும் தெளிவா பேசுறாரா? அதோட என் மேல இவர் என்ன பொசசிவா இருக்காரு? அதனால்தான் நேத்து ஆத்திரத்துல அப்படி நடந்துகிட்டாரான்னு நினைச்சவளுக்கு நேற்றைய நினைவுல முகம் செவந்துச்சு. என்ன மேடம், முத்த கணக்கு போல, மொத்தம் எவ்வளவு அப்படின்னு மேலும் சீந்தி சிவக்க வச்சான். சரி சரி, எங்க அப்பா கத்துறதுக்குள்ள சொல்லு, இந்த சின்ன மூளைக்குள்ள என்ன யோசனை அப்படின்னு அவளோட தலைய தட்டி யுகன் கேட்க, சட்டுன்னு விலகி நின்னவ, யாரும் தப்பா நினைப்பாங்க, தள்ளி நின்று பேசுங்கன்னு மெல்லிய குரல்ல சொன்னான். பாருடா அப்படின்னு கேலியா பார்த்தவன் அவ சொன்னதை மறக்காம செஞ்சுட்டு அவளோட பதிலுக்காக காத்திருந்தான். அது அப்போ நீங்க என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் ஏன் அப்படின்னு கோர்வையா பேச முடியாம திணற ஒரு பெரும் மூச்சை விட்டவன், அப்பா இப்ப வச்சு கேட்கணும்னு தோணுச்சே அப்படின்னு இடைவெளி விட்டு, நான் உன்ன பிடிக்கலன்னு சொன்னேன்னு உன்கிட்ட யார் சொன்னாங்க? உன் கற்பனைக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியுமா? உண்மையிலேயே நீயா வந்து சண்டை போடுற வரைக்கும் எனக்கு இப்படி ஒரு பொண்ணு பார்த்து பேசியிருக்காங்கன்ற விஷயமே தெரியாது. அவங்களா பேசினாங்க, அவங்களா ஒத்து வராதுன்னு நினைச்சாங்க, இதுல நான் எங்க இடையில வந்தேன் அப்படின்னு அவன் விளக்கம் சொல்ல அவளோட மனசு மழை சாரல்ல நினைஞ்சது. அப்புறமா முன்பு தள்ளி நின்று ஏற்படுத்திய இடைவெளிய மறுபடியும் நிரப்பி, கணக்கே இல்லாம அவ்வளோ வாங்கியும் எனக்கு உன்னை பிடிக்கலன்னு தோணுதுன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் போலவேன்னு யுகேந்திரன் சந்தேகம் கேட்க, இந்த முறை அவன் எதை சொல்றான்னு தெளிவா புரிய அவனை முறைக்க முயன்று தோத்து போயிருந்தா ரித்தன்யா. அவளோட செயலை பார்த்தவன், உங்களுக்கு என்ன மேடம் கொலுபொம்மை மாதிரி கிளம்பி வந்துடுறீங்க, எங்களுக்கு தானே கஷ்டம், நம்ம கல்யாணத்தை நடத்த நானும் என் அண்ணி கலையும் மாஸ்டர் பிளான்லாம் போட்டா எல்லாம் ஒத்து வர நேரத்துல இந்த சிக்கல் அப்படின்னு அவங்களோட திட்டங்களை யுகன் விவரிக்க அவளுக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. தனக்காக எத்தனை விஷயங்களை பார்த்து பார்த்து செஞ்சிருக்கான் அப்படின்னு சின்ன கர்வமா கூட இருந்தது. பின்பு நினைவு வந்தவளா, ஆமா உங்க வீட்டுல ஏன் வேணான்னு சொன்னாங்கன்னு கேட்க, ரித்து அது முடிஞ்சு போன விஷயம், அது எதுக்கு இப்ப?
அதோட ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மழுப்ப எனக்கு உடன்பாடு இல்லைன்னு காரணத்தையும் சொல்ல மறுத்துட்டான். யுகனுக்கு ரித்துவை முன்னாடி தன்னோட குடும்பத்தினர் நிராகரித்ததோட காரணத்தை அவகிட்ட சொல்றதுக்கு துளியும் விருப்பம் இல்லை. அவங்களோட இனம் சற்று நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தது. பழைய ஆட்கள் பலருக்கும் தண்ணி அடிக்கிற பழக்கம் இருந்தது. ஏதோ கடந்த ஓரிரு தலைமுறைகள் தான் நல்லது கெட்டது பிரித்தறிஞ்சு அந்த பழக்கங்கள் இல்லாத வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவரோட அப்பா கிட்ட இருக்க குறைக்கு மகள் என்ன செய்வா அப்படிங்கிறது யுகனோட எண்ணம். அதோட ரித்தன்யாவோட அப்பா தன்னோட மூத்த மகளின் திருமணம் முடிஞ்சதும் அந்த பழக்கங்கள் எல்லாம் குறைச்சிட்டாரு அப்படிங்கிறதையும் அவன் தெரிஞ்சுதான் வச்சிருந்தான். இப்போ அதை சொல்லி காட்டி ரித்தன்யாவை வருத்தப்பட வைக்கிறது அவன் துளியும் விரும்பவே இல்லை. அதோட இந்த ஹரிச்சந்திரனி அப்படி யாரும் போனா போகுது அப்படின்னு தன்னை ஏத்துக்க வேணாம் அப்படின்னு முறுக்கி கொள்ளவும் வாய்ப்பு. அதுவும் அதுல உடன்பாடு இல்லை அவனுக்கு. அதனாலதான் யுகனே மேலும் தொடர்ந்து, எனக்காக இந்த பேச்சை எப்பவும் எடுக்காத ரித்து, சில விஷயங்கள் தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்ல, ரித்துவுக்கும் வீண் மனஸ்தாபங்கள் என்ற விஷயங்களை ஏன் பேசணும் அப்படிங்கிற எண்ணம் தான். அதனால மௌனமா சரின்னு மட்டும் தலையசைச்சா. அவளோட அமைதியை பார்த்தவன், எனக்கு பொய் சொல்லி சமாளிக்க விருப்பம் இல்லை குட்டிமா, அதோட நானும் உன்ன மாதிரியே உண்மை மட்டும் பேசலான்னு முடிவு எடுத்திருக்கேன்னு இறங்கி வந்து பேச, ரித்து அவன் சொன்ன செய்தியில அவனை நம்பாம பார்த்தா. உண்மை ரித்து, ஆனா உன்ன மாதிரி எல்லார்கிட்டயும் என்னால முடியாதுப்பா, அட்லீஸ்ட் உன்கிட்டயாச்சும் உண்மைய பேச போறேன் அப்படின்னு தீர்மானமா சொல்ல, அவன் சொன்னதுல அவளோட உள்ளமும் முகமும் சேர்ந்து மலர்ந்துச்சு. இதை விட அவளை அவளது கோட்பாடுகளை எப்படி அங்கீகரிக்க முடியும்? ரித்துவோட மலர்ச்சியை ரசிச்ச யுகன் மேலும் தொடர்ந்து, இதுக்கு முழு காரணமும் நீ மட்டும்தான். உன்னோட நேர்மையும் உன்னோட உண்மை பேசுற குணமும் தான். நீ ஒவ்வொரு முறை உண்மையை பேசும்போதும் எனக்கு உன் மேல எவ்வளவு கோபம் இருந்தாலும் கரைஞ்சு போயிடும் தெரியுமா? மனசே லேசான மாதிரி, எந்த பாரமும் இல்லாத மாதிரி. அதை எப்படி சொல்லணும்னே தெரியல. ஐ ஃபீல் பிளஸ்டு. என்னமோ எனக்கே மாலையும் மரியாதையும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னு மன நிறைவோட சொல்ல, அவனோட நேசமும் காதலும் உணர்ந்தவளுக்கு இந்த உலகம் மொத்தமும் வண்ணமயமாச்சு. உண்மை உன்னதமானது. முடிஞ்ச வரைக்கும் பொய்களை தவிர்த்து உண்மையவே பேசிடலாம். நேர்மையும் உண்மையும் தர நிம்மதியும் மன நிறைவும் அளவிட முடியாதது. அதனை அனைவரும் அனுபவிச்சு வாழ்வோம். உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். இதோட பொருள் என்னன்னு தெரியுமா? உள்ளம் அறிய பொய் சொல்லாம ஒருத்தன் வாழ்ந்தா அவன் உயர்ந்தவரோட உள்ளத்துல எல்லாம் குடியிருப்பான் அப்படிங்கிறது தான். கிளைமேக்ஸ் நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு எபிசோடு தான் இருக்கு. பார்க்கலாமா அந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு? அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம்.